அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். இன்று தரம் 3 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் என்ற பாடத்தினூடாக நிலமும் வானும் என்ற பகுதியினை உங்களுடன் கலந்துரையாட வந்துள்ளேன். சூழலில் காணப்படும் அசாதாரணமான நிலைமைகள் மாற்றமடையும் போது நிகழும் மாற்றங்கள் தொடர்பாக கூறும் பாடலை பாடிக்கொள்வதோடு, உங்களுக்கு பாடல் விருப்பம் தானே, பாடல் ஒன்றையும் பாட போகிறோம் சரியோ, அதோட உங்களுக்கு நல்ல விருப்பமான ஒரு செயற்பாடு ஒன்றை செய்விக்க போகிறேன். என்னென்றா, காற்றினால் சுழலக்கூடிய காற்றாடி அமைக்கும் முறையினையும் செய்து பார்க்க போகின்றோம். சரி, ரெடியாக இருக்கிறீங்களா? பாருங்கள் பிள்ளைகள், இப்போ நீங்கள் காலையில் அதிகாலையில் எழும்பி ஸ்கூல் போகிறீங்க. அந்த நேரம் சூரியன் வானத்தில் இப்படி இருக்கும், நல்ல வெயிலாக இருக்கும் என்ன, உங்களுக்கு அந்த டைம்லலாம் விளையாட இல்லாத என்ன கடுமையான வெயிலாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூரியன் இருக்குது என்ன, இதுக்குள்ள பசு, முயல், நாய், கிளி, கோழி போன்றன காணப்படுது. இதெல்லாம் நீங்கள் பகலில் பார்க்குறீங்க என்ன பிள்ளைகள், இது தவிர வேறு என்ன பார்க்குறீங்க சொல்லுங்கள் பாப்போம், வேறு என்ன பிராணிகள் பார்க்குறீங்க? காகம் என்ன, பறவைகள் அநேகமாக பகலில் தான் இருக்கும் என்ன, மாலை நேரத்தில் என்ன செய்யும், அது தண்ட கூடுகளுக்கு போயிடும் என்ன. பாருங்கள், நீங்கள் சின்ன வயசில் உங்களோட அம்மா நிலாச்சோறு ஊட்டியிருப்பார், ஞாபகம் இருக்குதா? சரி, எதை காட்டி தீத்திருப்பா உங்களுக்கு சோறு? இங்கே பாருங்க, நீலா என்ன, நாங்கள் சந்திரனு மட்டும் சொல்லலாம் என்ன, அது மற்றது நாய் இருக்குது. நாயே நிலவில் எங்களுக்கு பாதுகாப்புக்காக, வீட்டை பாதுகாக்கிறதுக்காக என்ன, எங்களோட வீட்டுக்கு வெளியிலேயே இருக்கும் என்ன, அது இரவுலையும் தெரியும், கள்ளன்கள்லாம் வந்தால் என்ன செய்யும், குறைக்கும் என்ன. அடுத்து பாருங்கள், ஆந்தை இருக்குது, ஆந்தை பார்த்துருக்குறீங்களா? சரி, நாங்கள் இவ்வளோ நேரம் பகல் வானத்தை பற்றி பார்த்தனாங்க என்ன, இப்போ இரவு வானத்தை பற்றி பார்க்க போகிறோம். இரவு வானம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, பார்த்துருக்குறீங்களா என்ன? பாருங்கோ, உங்களோட அம்மா சின்ன வயசில் உங்களுக்கு நிலாவை காட்டி தான் சோறுலாம் தீத்திருப்பா என்ன, நிலா சோறுண்டெல்லாம் சொல்கிறது என்ன, பாட்டு பாடியிருப்பா நிலாவை பற்றி என்ன, ஞாபகம் வருதா, நிலா நிலா ஓடிவா என்ன, ஞாபகம் வருதா? அது என்ன, இங்கே பாருங்க, நிலா இருக்குது சரியா, வேறு என்ன காணப்படுது, வௌவால், வௌவால் பார்த்துருக்குறீங்களா, வௌவால் காணப்படுது என்ன. இங்கே பாருங்க, நாய் ஒன்று காணப்படுது, நாய் ஏன் இரவில் இருக்குது, எங்கட பாதுகாப்புக்காக, நாய் வீட்டை காக்கும் என்றெல்லாம் பார்த்துருக்குறான் என்ன, அப்போ எங்களோட பாதுகாப்புக்காக என்ன செய்யும், நாங்கள்லாம் நித்திர கொள்ளைக்கு அது என்ன செய்யும், வெளியில் நின்று என்ன, கள்ளன்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் என்ன, பார்த்துட்டு திருநங்கள் வந்தால் என்ன செய்யும், குறைக்கும் என்ன. பாருங்கள், அடுத்தது எலி, உங்களோட வீடுகளில் இருக்குதா, இருக்குதா? எலியும் இரவு நேரத்தில் என்ன செய்யும், போய்கொண்டிருக்கும், வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் என்ன செய்யும், சாப்பிட்ரும் என்ன, எதுவும் உணவுகள் எல்லாம் வெளியில் வைக்க இயலாது, அதுவும் இரவில். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், ஆந்தை என்னது, ஆந்தை, ஆந்தையும் என்ன செய்யும், இரவு நேரத்தில் தான் இருக்கும் சரியா, சரியா? அடுத்தது பாருங்கள், நீங்கள் வானத்தில் நிறைய உடுக்கள் எல்லாம் பார்த்துருக்குறீங்களா, உடுக்கள் காணப்படும் நட்சத்திரங்கள் என்ன, இங்கே பாருங்க, நிறைய நட்சத்திரங்கள் எல்லாம் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் மின்மினி பூச்சிகள் பார்த்துருக்குறீங்களா, மின்மினி பூச்சிகள் எல்லாம் என்ன செய்யும், படிவாக மின்னிக்கொண்டு இருக்குந்தானே, பார்த்துருக்குறீங்களா? சரி,
பார்க்காதாக்கள் இன்றைக்கி என்ன செய்யுங்க, அம்மாட்ட சொல்லி ஒருக்க இரவில் கொஞ்சம் வழியில் வந்து பாருங்க. என்ன சரியா? சரி. இப்போ பாருங்க, ரெண்டா என்னென்னா பகலில் பூக்கும் பூக்கள். பூக்கள்ண்டா உங்கள் எல்லாருக்கும் நல்ல விருப்பம். என்ன பூக்கள் விருப்பமா? சரி, அதுதான் பகலில் பூக்கும் பூக்கள். என்னது அந்த பூவை பார்த்துருக்குறீங்களா? அலரி. என்னது? அலரி. சரியா? சரி. அடுத்தது அடுத்து நீங்களாவே சொல்லுங்க பாபம், என்னண்டு டீச்சர் சொல்ல முதல்ல? சரியா, நீங்கள் சொல்லுங்க பாபம். பகலில் பூக்கும் பூக்கள். அடுத்தது சூரியகாந்தி. இங்கே பாருங்க வடிவாக இருக்கு. என்ன என்ன நிறத்தில் இருக்குது? மஞ்சள் நிறத்தில் எல்லாம் வடிவாக பெரிய பூன்று. என்ன பார்த்துருக்குறீங்களா? சரி, சூரியகாந்தி. சரியா? நாங்கள் சன்ஃப்ளவர். என்ன? ஆ, அடுத்தது பகலில் பூக்கும் பூக்கள் செவ்வரத்தை. பார்த்துருக்குறீங்களா செவ்வரத்தை? செவ்வரத்தை பல்வேறு நிறத்தில் காணப்படுது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இரவில் பூக்கும் பூ. என்னது? இரவில் பூக்கும் பூ. மல்லிகை. மல்லிகை பார்த்துருக்குறீங்களா? இங்கே பாருங்க மல்லிகை. நாங்கள் நல்ல வாசம். என்ன மல்லிகை? வெள்ளை நிறத்தில் இருக்குது. நிறைய மல்லிகையும் இருக்குது. கொடி மல்லிகை, ஊசி மல்லிகை இப்படின்லாம் சொல்லி நிறைய மல்லிகை இருக்குது. சரியா? இதில் இந்த மல்லிகை நல்ல வாசனை மிக்கது. சரியா? இரவு நேரத்தில் தான் இது மலரும். சரியா? சரி, நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் பகலில் இரவில் சஞ்சரிக்கும் பிராணிகள். என்னது? பகலில் இரவில் சஞ்சரிக்கும் பிராணிகள். பிராணிகள் பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறீங்களா? ஆ, என்ன பிராணி பார்த்துருக்குறீங்க? யானை. என்ன நிறைய பிராணிகள் இருக்குது. என்ன பிராணிகள் பார்த்துருக்குறீங்க? பூனை. என்ன உங்களோட வீடுகள் எல்லாம் வளர்ப்பீங்க? நாய். வேற என்னது? கிளி. வேற என்ன பறவைகள்? லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்ப்பீங்க தானே? வீடுகளில் வளர்க்குறீங்களா? மீன்கள். என்ன வேற என்னது? முயல். சரியா? வேற என்ன பிராணிகள் பார்த்துருக்குறீங்க? பாம்பு. இப்படியான நிறைய பிராணிகள் பார்த்துருப்போம். என்ன நாங்கள் அதில் உங்களுக்கு தெரியுமா இரவில் சஞ்சரிக்கிற பிராணி எது, பகலில் சஞ்சரிக்கிற பிராணி எதுன்னு தெரியுமா? சரி, இப்போ பார்ப்போம் அது என்னன்னு. சரியா? பகலில் சஞ்சரிக்கும் பிராணி என்னது? கிளி. நான் அப்போதே சொன்னேன் உங்களுக்கு, பொதுவாக பறவைகள் என்ன செய்யும் வேண்டாம், பகலில் தான் சஞ்சரிக்கும் என்று சொன்னேன். அப்போ கிளி. சரியா? அடுத்தது பார்ப்போம் காகம். என்னது? காகம். காகத்தை சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? என்ன ஞாபகம் வரும்? ஒற்றுமை. என்ன பார்த்துருக்குறீங்களா? காகம் ஏதாவது உணவு கிடைச்சா என்ன செய்யும் வேண்டா, தனியே சாப்பிடாது. கா 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 என்று மற்ற எல்லா காகங்களையும் கொண்டு வந்து அப்படித்தான் சாப்பிடும். சரியா? அப்போ காகம் சரியான ஒற்றுமையானது பிள்ளைகள். என்ன நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். சரியா? சரி. அடுத்தது பகலில் சஞ்சரிக்கும் பிராணிகள் சேவல். சேவல் உங்களுக்கு ஞாபகம் வருதா? சேவல் என்ன செய்யும் அதிகாலையில்? கூவும். என்ன எப்படி கூவும்? ஒருக்க கூவி காட்டுங்க. கொக்குற கூ கூ. என்ன சேவல் கூவும்? என்ன? ஆ, அப்போ சேவலும் என்ன செய்யுது? பகலில் தான் சஞ்சரிக்குது பிள்ளைகள். ஆ, அடுத்தது பகலில் சஞ்சரிக்கும் பிராணியில் வண்ணத்து பூச்சியை சொல்கிறோம்.
எல்லாருக்கும் வண்ணத்து பூச்சேண்டா மிகவும் விருப்பம். என்ன வண்ணத்து பூச்சேண்டா மிகவும் விருப்பம்? என்ன நிறைய நிறங்கள்ல காணப்படுது. வண்ணத்து பூச்சி நிறைய நிறங்கள்ல காணப்படுது. சிவப்பு, மஞ்சள், எங்களுக்கு பார்க்க வண்ண வண்ண கலர்கள் எல்லாம் இருக்குது. என்ன இந்த வண்ணத்து பூச்சி? சரியா, அடுத்தது பாருங்க. இப்போ இரவில் சஞ்சரிக்கும் பிரான் என்ன பார்க்க போறோம் நாங்க? இரவில் சஞ்சரிக்கும் பிரான். இரவில் சஞ்சரிக்கும் பிராணி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுக்கு முதல்ல என்னது படிச்சிருப்பீங்க? என்ன ஆந்தை? என்னது ஆந்தை. அடுத்தது வௌவால். ஆந்தையும் வௌவாலும் இரவில் சஞ்சரிக்கும் பிராணிகள். சரியோ? ஆ, பகலில் சஞ்சரிக்கும் பிராணிகளில் வண்ணத்து பூச்சி பார்த்தனாங்க. என்ன வண்ணத்து பூச்சி? நிறைய நிறங்களில் காணப்படும். பார்த்துருக்குறீங்களா? என்ன அப்போ வண்ணத்து பூச்சியும் பகலில் சஞ்சரிக்கும் பிராணிகள். சரியோ? அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் இரவில் சஞ்சரிக்கும் பிராணிகள். சரியா, இரவில் சஞ்சரிக்கும் பிராணிகளில் ஆந்தையும் வௌவாலும். என்னது ஆந்தையும் வௌவாலும் தான் இரவில் சஞ்சரிக்கும் பிராணிகள். சரியா, இது இல்லாமல் நிறைய பிராணிகள் இருக்குது. அதில் நாங்கள் முக்கியமாக சொல்கிறோம் இரவில் சஞ்சரிக்கும் பிராணிகளில் ஆந்தையும் வௌவாலும். இப்போ நாங்கள் ஒரு செயற்பாட்டுக்கு போக போகிறோம். சரியா, நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்க போகிறீங்க. வாங்கோ. சரி மாணவர்களே, உங்களுக்காக நான் நிறைய பிராணிகள் கொண்டு வந்திருக்கிறேன். சரியா, நீ பாருங்கள் இந்த போர்டில், இதை பாருங்கள், பகல் வானம். என்ன அந்த பக்கம் டாக்காக இருக்குது? இரவு வானம். என்ன அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா? நான் கொண்டு வந்திருக்க பிராணிகளில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க இது இரவு வானத்துக்கு வருமா பகல் வானத்துக்கு வருமானு சொல்ல போகிறீங்க. சரியா? சரி, கண்டுபிடிக்கிறீங்களா? இது என்னது? வௌவால். என்ன வௌவால்? ஒரு பாலூட்டி. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரியா, இந்த வௌவால் இரவு வானத்தில் வருமா பகல் வானத்தில் வருமா? இரவு வானத்தில். என்ன நான் இப்போ அதை இரவு வானத்துக்கு பேஸ் பண்ண போகிறேன். சரியா? சரி, அடுத்தது பாருங்க, ஒரு பறவை ஒன்று. என்னது? காகம். இந்த காகம் எதுக்கு வரும்? பகல் வானத்தில் வருமா இரவு வானத்துக்கா? சரி, பகல் வானம். என்ன காகம் பார்த்துருக்குறீங்க தானே? ஆ, காகம் காக்கா என்று கரையும். என்ன காகம் வந்து பகல் வானத்துக்கு வருமா இரவு வானத்துக்கு வருமாண்டி நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். சரி, இது பகல் வானத்துக்கு தான் வரும். சரியா? சரி, இதை பேஸ் பண்ணுறேன். அடுத்தது பாருங்க, இது என்னது? ஆந்தை. ஆந்தை எங்கே வரப்போகுது? இரவா பகலா? இரவு. சரியா, அப்போ இரவு நேரங்களில் சஞ்சரிக்கும் பிராணியில் ஆந்தை. என்ன இதை பாருங்க, பட்டர்ஃப்ளை. என்ன வண்ணத்து பூச்சி? இது இங்க இரவா பகலா? என்ன பகல். சரி மாணவர்களே, இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பிராணிகள் இருக்குது. இந்த பிராணிகளை பார்த்துட்டு நீங்களும் வீடுகளில் உங்களோட பெற்றோர்கிட்ட கேட்டு செய்து பாருங்கள் இது இரவுக்கு வருமா பகல் வானத்தில் வருமாண்டு. சரி, நான் உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்ட போகிறேன். பாடுவோமா? பெண் முகில் மறைந்தது வெப்பமும் தணிந்தது,
கார் மேகம் சூழ்ந்தது, கார் இருளானது, காற்றும் வீசியது, குளிரும் வந்தது, மழையும் பெய்தது, மண்ணும் குளிர்ந்தது, குடைகளும் விரிந்தன, குளங்களும் நிறைந்தன, தவளைகள் கத்தின, தாளமும் போட்டன, தவளைகள் கத்தின, தாளமும் போட்டன, தவளைகள் கத்தின, தாளமும் போட்டன. பாட்டு பிடிச்சிருந்ததா? சரி சரி, நாங்கள் அடுத்ததாக உங்களுக்கு விருப்பமான ஒரு செயற்பாடு ஒன்று செய்ய போகிறோம். அது என்னெண்டா? காற்றினால் சுழலக்கூடிய காற்றாடி ஒன்று ஆக்க போகிறோம். சரியா? இப்போ எல்லோரும் வீடுகளில் இருக்கிறீங்க, வடிவா காற்றாடி ஒன்று செய்து சுழட்டி பாருங்கள். சரியா? செய்து பார்ப்போமா? இங்கே பாருங்கோ, காற்றாடி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். காற்றினால் சுழலுதா? வடிவா இருக்கு என்ன, உங்களுக்கும் விருப்பம் தானே? சரி, செய்து பார்ப்போம். சரியா? சரி, தேவையான பொருட்கள் என்னென்று சொல்கிறேன். இப்போ பாருங்க, இவ்வாறு ஒரு சதுர வடிவமான தாள் ஒன்றினை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா? சதுரமான தாள் ஒன்றினை எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, அடுத்தது ரெண்டு வட்டங்கள். என்னது? ரெண்டு வட்டங்கள், சின்னதாக வட்டி எடுத்துக்கொள்ளும். சரியா? இவ்வாறு சின்னதாக ஒரு தடி. சரியா? எடுத்துக்கொள்ளும். இப்போ நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதோட உங்களுக்கு கத்திரிக்கோளும் தேவை. சரியா? கத்திரிக்கோளும் தேவை. சரி, இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த சதுரமான அட்டையை எடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா? வடிவா சமப்பாதிகளாக மடிக்கிறேன். சரியா? மடித்தா இங்கே பாருங்க, முக்கோண வடிவத்தில் இருக்குது. சரியா? சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்த பக்கமும் மடிக்கிறோம். சரியா? இதுவும் கோணமாக இருக்குது. இது என்னத்துக்கு சொல்கிறேன்டா? உங்களுக்கு அப்போ தான் வெட்டி கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். சரி, அதை நான் அப்படி இந்த கோடுகள் வர மாதிரி மடித்து காட்டு. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்டா? இந்த கோடுகள் இருக்குத்தானே, நாங்கள் இதை கத்திரியால் என்ன செய்ய போகிறோம்? வடிவாக வெட்டுறோம். நிறையத்துக்கு வெட்டக்கூடாது பிள்ளைகள், என்ன நடுவரைக்கும் வெட்டக்கூடாது, கொஞ்சம் தூரத்தில் வெட்டியிடும். சரியா? அது மாதிரி அடுத்த கோட்டையும் வெட்டு. இப்போ பாருங்க, மெதுவாக பொறுமையாக வெட்டணும், என்ன இல்லாட்டா பிறகு வெட்டி விட்டுருவீங்க. சரி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க வெட்டி இருக்குது. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? இதில் இந்த நான்கு துண்டுகள் இருக்குதானே பகுதிகள், இதில் ஒவ்வொரு கோணர்லையும் துளைகள் இடப்போம். சரியா? இங்கே பாருங்க, ஒன்று. இப்போ நீங்கள் இதில் துளை இட்டிங்கண்டா, இதுக்கு இதில் நேராக அடுத்த பக்கத்தில் இடுறேல, இதில் தான் இடணும். சரியா? அதை வடிவாக அவதானிச்சுடுங்க. அடுத்தது இடப்போ. சரியா? இதுக்கு நடுவுலையும் துளை இடுறோம். சரியா? அது மாதிரி இந்த சிறிய வட்டங்கள் எடுக்க சொன்னிருந்தானே, அதன் நடுவுலையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? துளைகள் இடுறோம். அடுத்தது அடுத்த வட்டத்துலேயும் துளைகள் இடுறோம். சரியா? இப்போ பாருங்கள், முதலாவது என்ன செய்ய போகிறோம்டா? இந்த வட்டத்தை முதலாவது இந்த தடிக்குள்ளால் போடணும். பாருங்க, மெதுவாக போடணும். சரியா? அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதை நாங்கள் துளைகள் எல்லாம் விட்டு தானே இருக்குது, அப்போ வடிவா இதுக்குள்ளால் போடுறோம். மெதுவாக தான் இதையும் போடுறோம். போட்ட பிறகு இந்த துளைகள் இருக்குதானே, இதை கொண்டு வந்து இதில் போடுறோம். சரி,
அடுத்த துளையும் அதுக்கு மேலே கொண்டு வந்து போட்டோம். சரியோ? அடுத்ததையும் இதில் போட்டோம். இதையும் இதில் போட்டோம். இப்போ இந்த வட்டத்தையும் போடுவோம். என்னெண்டா, இது போடாட்டா இது என்ன செய்யும், கலண்டு வழியில் வந்துடும். பிற காற்றாடி உங்களுக்கு சுத்த இல்லாமல் போகும். அதால் இதையும் போடுறோம். சரியா? காத்தாடி ரெடியா? சுற்றுவோமா? இருப்பேன் தானே? நீங்களும் வீடுகளில் செய்து பாருங்க. சரியா? பார்த்தீங்களா? சரி, இந்த காற்றாடி செய்கிற முறையை உங்களுக்கு நான் செய்து காட்டினேன். இப்போ அதன் படிமுறைகள் நீங்கள் பாருங்க இருக்குது. இதை நீங்கள் பார்த்து இதன் இந்த முறையிலேயே நீங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். இன்று நாங்கள் அந்நிலமும் வானும் என்ற பாடத்தில் சில பகுதிகளை பார்த்துருந்தோம். என்ன உங்களுக்கு அந்த பகுதிகள் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன பார்த்தனாங்க? இரவு வானம் பார்த்தனாங்க, பகல் வானம் பார்த்தோம், என்ன சஞ்சரிக்கிற பிராணிகள் பார்த்தோம், இரவில் பகலில் மலர்ற மலர்களை பார்த்தனாங்க, என்ன அடுத்தது பாடல் ஒன்றை பார்த்தோம், காற்றினால் சுழலக்கூடிய காற்றாடி ஒன்று எப்படி செய்கிறேன்னு பார்த்தோம், என்ன சரி. இது எவ்வளவுமே உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.